பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ள ஆகாது பாப்பா மோதி நிதி முகத்தில் உண்ணில் என்று பாரதி அன்றைக்கு சொன்னான். அதைத்தான் இன்றைக்கு வாச்சாத்தி மக்கள் செய்திருக்கிறார்கள். கொலையை தவிர அனைத்து குற்றங்களும் அந்த கிராமத்தில் ஒரே நாளில் நடத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து குற்றங்கள் அங்க நடக்காத குற்றங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அண்ணன் தெரியாக நின்று அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்துவது என்று சொன்னால் என்றைக்கோ இந்த பிரச்சனையை குறி தோண்டி குறைத்து அதிமுகவை பொறுத்தவரை அரசாங்க அதிகாரிகளுக்கு பாதுகாவலர்களாக இருந்தார்களே தவிர ஓட்டையிட்ட மக்களுக்கு பாதுகாவலர்களாக அவர்கள் இல்லை. அதிமுக ஆட்சியில் தான் அதிமுகவை சார்ந்த ராஜாதி மக்கள் இத்தனை கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் குற்றத்தில் சம்பந்தப்பட்ட 269 பேரும் குற்றவாளிகள், இறந்து போன 56 பேர் தவிர அனைவருக்கும் தண்டனை என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியது. மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அப்படியே ஏற்று அனைத்து விதமான மேல்முறையீட்டு மனுக்களையும் தள்ளுபடி செய்து குற்றவாளிகள் அனைவரும் உடனடியாக சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று இப்போது தீர்ப்பளித்திருக்கிறது. நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, சிபிஐ சொன்னா கேட்க மாட்டீங்க, எஸ்சிஎஸ்டி ஆணையர் சொன்னா கேட்க மாட்டீங்க, மாவட்ட நீதிமன்றம் சொன்னா கேட்க மாட்டீங்க, உயர் நீதிமன்றம் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டீங்க. அதிகாரிகளுக்கு எதிராக மட்டும் நடைபெற்ற போராட்டம் அல்ல. அதிமுக அரசாங்கத்தை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் நடத்திய மாபெரும் போராட்டம் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் குற்றம் செய்தால் தண்டனையை பெற்றுத் தருவோம் என்பதுதான் இந்த தீர்ப்பின் மூலமாக தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற செய்தி.